வணக்கம். இன்றைய விரைவு செய்திகள். புதுச்சேரியை 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட மாநிலமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் புதுச்சேரி சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேசிய இளைஞர் திட்டத்துடன் இணைந்து புதுச்சேரி கொம்பாக்கம் செட்டிக்கலம் துர்கா நகரில் நடத்தப்படும் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு முகாமினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். விழாவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முகாமினை தொடங்கி வைத்து பேசிய துணைநிலை ஆளுநர், உலக அளவில் செய்த ஆய்வு ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள கொரோனா நோயாளிகள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்பதை குறிப்பிட்டார். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திக்கு முன்னதாக 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாநிலமாக மாற்ற மக்கள் தாமாக முன்வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். விழாவினை ஏற்பாடு செய்திருந்த சுகாதாரத்துறை மற்றும் தேசிய இளைஞர் திட்டத்தின் தலைவர் ஆதவன், மாநில அலுவலக செயலர் சதீஷ் மற்றும் பங்கேற்ற அவர்களுக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, இன்றைய சூழ்நிலையில நமக்கு எல்லாம் இருக்கிற பொருளாதாரத்துல ஒருத்தங்க படுத்துக்கிட்டா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. நாம மாஸ்க் போடுறது கையை கழுவுறது எல்லாம் கூடயே தடுப்பூசி போட்டுக்கணும். நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது, நீங்க போட்டது மட்டுமல்லாமல் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் தடுப்பூசி போட்டீங்களான்னு கேளுங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தடுப்பூசி போடலன்னு அனுப்பி விடுங்க. 10 நாளா எல்லா தொகுதியிலையும் எல்லா பகுதியிலயும் சிறப்பு முகாம் நடக்குது. அதுல நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஏறக்குறைய புதுவையில முழுமையான தடுப்பூசி போட்ட மாநிலமாக மாற வேண்டும். அதற்கான முழு முயற்சி உங்கள் ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2006 உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் தேதியை மாநில தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 5 நகராட்சிகளில் 10 கொம்யூன் பஞ்சாயத்துக்கான உள்ளாட்சி தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெற்றது. முதல் கட்டமாக காரைக்கால் மாஹே ஏனம் ஆகிய நகராட்சிகளுக்கு அக்டோபர் 21 தேதியும் இரண்டாம் கட்டமாக புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு அக்டோபர் 25 தேதியும் மூன்றாம் கட்டமாக கொம்யூன் பஞ்சாயத்திற்கு அக்டோபர் 28 தேதியும் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்தல் வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் 30 தேதி தொடங்கி அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட தேர்தல் வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 4 தேதி தொடங்கி அக்டோபர் 11 தேதி நடைபெறுகிறது. மூன்றாம் கட்ட தேர்தல் வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 7 தேதி தொடங்கி அக்டோபர் 15 தேதி நிறைவடைகிறது. 3 கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பின் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 31 தேதி நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு நேரம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை. இதில் கடைசி 1 மணி நேரமாக மாலை 5 முதல் 6 மணி வரை கொரோனா நோயாளிகள் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் 10,03,755 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். அதில் 472,202 பேர் ஆண்கள், 530,930 பெண்கள் என 317 பேர் திருநங்கைகள் உள்ளன. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கென 1,629 வாக்குச்சாவடிகளில் நியமிக்கப்பட்டுள்ளன. அதில் தேர்தல் நடத்துவதற்கென 8,500 அரசு அலுவலர்கள் நிறைவேற்ற உள்ளனர். அதில் 584,196 பேர் 5 நகராட்சிகளிலும், 419,060 பேர் 10 கம்யூன் பஞ்சாயத்துகளிலும் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் முதல் முறையாக பல்நோக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த உள்ளன. புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் இவ்வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீரற்றமயமாக்கல் அதாவது முறையில் முன்னேறுகிறோம். உள்ளாட்சி தேர்தல் பணிகளுக்காக அமர்த்தப்படும் அனைத்து அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மத்திய உள்துறை அமைச்சகம், மத்திய குடும்ப நலம் மற்றும் நல்வாழ்வு அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி மாநில பேரிடர் மேலாண்மை குழு ஆகிய பரிந்துரைகளை வழிகாட்டி
தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் ராஜ்யசபா எம்பி பதவிக்காக பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ கணபதி, ராஜ்யசபா எம்பி பதவிக்கு போட்டியிட வாய்ப்பளித்த பாரத பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவதால் மத்திய மாநில அரசுக்கு பலமாக இருந்து மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மேலிட பொருளாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரியில் ராஜ்யசபா தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடுகிறோம். எங்களுக்கு ஆதரவு அளித்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதமர் மோடிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராஜ்யசபா எம்பி புதுச்சேரி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநில உள்ளாட்சி தேர்தலிலும் எங்கள் கூட்டணி தொடரும் என்றும், இந்த கூட்டணி ஆட்சி இறுதி வரை தொடரும். மாநில அந்தஸ்து தொடர்பாக புதுச்சேரி முதல்வரின் நிலைப்பாடுதான் எங்களது நிலைப்பாடு. அவரது முடிவிற்கு நாங்கள் துணை நிற்போம் என்றார். பிஜேபியில இருந்து கேண்டிடேட் ஃபீல் பண்ணணும் சொல்லி நிச்சயம் பண்ணிருக்கோம். இதுக்கு என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்க, மூணு பேர் இண்டிபெண்டும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி அவருக்கு ப்ளஸ் நம்ம கூட்டணி எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெஃபினட்டா வி ஆர் ஃபார் ஹியர் டு ஃபார் அலைன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ். ஸோ அதில் மத்திய மத்தியத்தில் வேறு சின்ன எலெக்ஷன்ஸ் அது இது வந்தால் எவ்ரி டைம் அந்த கொஷின் ரைஸ் ஆகிறதோட வி கேன் சே வி வில் கோ அலாங். தட்ஸ் ஆல். புதுச்சேரியில் ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் வருகின்ற 4ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி இன்று மாலை 3 மணியுடன் முடிவடைய உள்ள நிலையில், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரி முனுசாமியிடம் இன்று தாக்கல் செய்தார். ராஜ்யசபா எம்பி பதவிக்கு பிரதான எதிர்கட்சிகளான திமுக காங்கிரஸ் கட்சிகள் சார்பில் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. ஏற்கனவே சுயேட்சையாக 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் முன்மொழியாததால் தானாகவே அவர்களது வேட்புமனுகள் தள்ளுபடி ஆகிவிடும். இதனால் பாஜக வேட்பாளர் செல்வ கணபதி ராஜ்யசபா எம்பியாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மதிப்புக்குரிய எம்எல்ஏ ஐயா அவர்களுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும், இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்நில பார்வையாளர் சுரணாஜி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அமைச்சர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியுடன் உடனடி தெரிவித்துக் கொள்வது பெருமை கருதுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். வேண்டுமனை தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாரதத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பாடுகிறேன். புதுச்சேரி கவர்னர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 3வது தவணை நிதி கொடையாக ₹9.85 கோடி மற்றும் வரதட்சணை தடுப்பு சட்டம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான ஆலோசனை குழு 5 வருட காலத்திற்கு மறுசீரமைப்பு அதற்கான அறிவிப்பை வெளியிடும் கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் துணை நீதிமன்றங்களில் நிதி வரம்பை அதிகரிக்கப்படுவதற்கான புதுச்சேரி சிவில் நீதிமன்றங்கள் சட்டம் 1996 திருத்தம் கொண்டு வருவதற்கான அமைச்சரவை குழுவின் முடிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மத்திய அரசின் அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்தல், மருத்துவ சான்றிதழ் புதுப்பித்தலுக்கான சிறப்பு முகாம் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் வந்த நிலையில், முகாமில் அவர்களுக்கு சாய்வு தளம்,
சக்கரை நாற்காலி, மதிய உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சமூக நலத்துறை அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் கூடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலையில் தொடங்கிய போராட்டம் இதனால் அலுவலகத்தில் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இயக்குநர் பத்மாவதி போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று உசுறு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் கூனி முடக்கு பகுதியில் வீடு வீடாக சென்று மக்கள் குறைகளை கேட்டறியும் பயணத்தை இன்று தொடங்கினார். குறை கேட்கும் பயணத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று வீட்டில் உள்ளவர்களிடம் அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் திட்டங்கள், அந்த பகுதியில் உள்ள பிரச்சினைகள், வேலைவாய்ப்பு போன்றவற்றை கேட்டறிந்தார். வீட்டில் உள்ளவர்களும் தன் குறைகளை எடுத்து கூறினார்கள். கூறும் குறைகளை உதவியாளர் மூலம் பதிவு செய்து கொண்டு அவற்றிற்கான தீர்வுகளை விரைவில் தீர்க்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் ஒரு சிலர் மனுவாக தங்களது குறைகளை அமைச்சரிடம் தெரிவித்து வருகின்றனர். அதனையடுத்து கூனி முடக்கு பகுதிகளில் உள்ள அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக அமைச்சர் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணைத் தலைவர் முரளி, பிள்ளையார்குப்பம் கிளை தலைவர் ஆனந்த், கலைமான், அஜித், கார்த்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்கிராமம் தொகுதிக்குட்பட்ட பீமா நகரில் பிரசித்தி பெற்ற கதிர்கள் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவரது கணவருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மத்திய அரசின் சுற்றுலா தலங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுவை திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கவராக நாதீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பாள் திருக்காமீஸ்வரர் திருக்கோவில்களில் விடுபட்ட பணிகளை 5,58,82,017 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பாள் திருக்காமீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களை தலைமை தாங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியை துவங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை திருவண்டார்கோவில் வருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள ஏரி வாய்க்கால்களை தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனை ஏரி சர்பிளஸிலிருந்து திருவண்டார்கோவில் ஏரி வரை செல்லும் வாய்க்கால் ரூபாய் 2.40 லட்சம் செலவிலும், திருவண்டார்கோவில் சம்பேடை வாய்க்கால் களிர்தீர்த்தால் குப்பம் முதல் தாமரை குளம் வரை 3 லட்சம் செலவிலும், திருவண்டார்கோவில் ஏரி வாய்க்கால் மாநில எல்லை வரை 2.10 லட்சம் செலவில் அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் தலைமையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து களித்தீர்த்தால் குப்பம் செல்லும் சாலை உள்ளது. இந்த சாலை அருகே மழைநீர் வடிகால் வாய்க்கால் உள்ளது. வாய்க்கால் அருகே அங்காள பரமேஸ்வரி ஆலயம் உள்ளது. பொதுமக்கள் கோவிலுக்கு செல்வதற்கு வழி இல்லாமல் மிகுந்த சிரமத்தில் இருந்து வந்தனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பாலம் கட்டும் பணி துவங்கப்பட்டது. இதில் எம்எல்ஏ அங்காளன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜையை துவக்கி வைத்தார்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கொரோனா கட்டுப்பாடு காரணமாக இலவச தரிசனம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் சித்தூர் மாவட்ட பக்தர்கள் மட்டும் ஒரு நாளைக்கு 2000 பேர் இலவச தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வந்தனர். தற்போது வெளி மாநில பக்தர்களுக்கும் இலவச தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோவிட்ஷீல்ட், கோவாக்சின், ஸ்புட்னிக் வி ஆகிய தடுப்பூசிகள் தற்போது செலுத்தப்பட்டு வருகின்றன. இந்த கோவிட்ஷீல்ட் தடுப்பூசியை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் தயாரிக்கிறது. ஆனால் இந்த தடுப்பூசியை இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் இணைந்து கண்டுபிடித்தவை. காப்புரிமை இங்கிலாந்து நிறுவனத்திடம் உள்ளது. ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட்ஷீல்ட் தடுப்பூசி செலுத்தியவர்கள் பிரிட்டனில் 14 நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டின் இன்றைய லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை செய்ய உள்ளனர். இந்நிலையில் ஹைதராபாத் அணி வீரர் நடராஜனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருடன் தொடர்பில் இருந்த விஜய் சங்கர் உள்ளிட்ட 6 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வேகப்பந்து வீச்சாளர் நடராஜனுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள போதும் ஹைதராபாத் டெல்லி இடையேயான இன்றைய போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.